ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டில இருந்தே வேலை செஞ்சு தௌசண்ட் டூ லேக்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க சோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் தனித்த ஒரு சக்தியா களம் காணவதையே நீங்க எதிர்க்கிறீங்களான்னு நான் கேக்கல தனித்த சக்தினா என்ன அரசியல் கட்சியா அல்லது அடியாளா ஆதிக்க சாதிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னே வெளிப்படைய விமர்சனம் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு வர்ற போது அதுல வரக்கூடிய உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற உயர்ந்த ஜாதிக்காரர்களையும் ஒண்ணுன்னு நீங்க சொல்லக்கூடாது அணுகுலை போன்ற சிக்கலாக நூற்றி போன்ற சிக்கல்களாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட வந்து அன்னியப்பட்டு தான் நிற்கிறாங்க ஒரு விமர்சனம் வரவங்க மீது உண்மை கிடையாது இந்துக்கள் எல்லாரும் ஒன்று கொடுங்க சொல்றாங்கன்னா நீங்க இந்துக்களே அல்லாங்க நீங்க தமிழர்கள் ஒருத்தர் சொல்லும்போது போது அவர் பக்கம் ஈர்ப்பு அதிகமாகுது நீங்க திராவிடர்கள் சொல்லும் ஈர்ப்பு அதிகமாகுது அப்படின்னா அதை ஏன் சொல்ல மறுக்கிறது கம்யூனிஸ்ட் அதாவது இது இது ரொம்ப குழப்பமான ஒரு கேள்வி முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல நூத்தம்பது சதவீதம் கம்யூனிஸ்டுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள் நலனை கூட்டணியினுடைய அந்த யுக்தி தான் வந்து திமுக வெற்றியே வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து நீங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாஜக நெடுபடி அரசாங்கமா இருக்குதுன்னு அதுக்கு காரணம் நீங்க அப்ப நீங்க ஸ்பாலர் ஒத்துக்கிறீங்களா அப்போ இல்ல மக்கள் நல கூட்டணி அமைச்சது சரியா தப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாருங்க அது ஒரு விமர்சனத்துக்குரியது

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு மகேந்திரன் அவர்கள் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேரம் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நானமாக இருக்கேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மூத்த ஆளுமை நீங்கள் இந்திய அளவில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலை பார்த்துருப்பீங்க பீகார் தேர்தலில் மறுபடியும் பாரத ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணி நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பது இந்த விஷயத்தெலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கம்யூனிஸ்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் வந்து போட்டியிட்ட பெரும்பான் இடங்களில் வென்றிருக்கிறாங்க காங்கிரஸை விட அதிக சதவீத வாக்குகளை பெற்றிருப்பதாக ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சொல்லுது எப்படி பார்க்குறீங்க இந்த பீகார் தேர்தல் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பெரிய வெற்றி தான் அது நான் இந்தியா முழுவதும் கம்யூனிசமும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளும் தோற்று போய்விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் மிக கடுமையான ஒரு பணபலம் ஆதிக்க பலம் அப்புறம் ஜாதிய ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து ஒரு முறியடித்து ஒரு சொந்த பலத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதில் வந்து சிபிஐ எம்எல் பனிரெண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த வெற்றி இந்திய அளவில் ஒரு முக்கியமான வெற்றியாக நான் கருதுகிறேன் இதற்கு முன்பு நடைபெற்ற கம்யூனிஸ்டுகளுடைய தேர்தல் அல்லது கூட்டணி அல்லது வெற்றி ஆகியவற்றிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டது மேற்கு வங்கம் அதில் வந்து ரொம்ப நாள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுடைய வெற்றியாக கருதப்பட்டது அதே போல் கேரளாவில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகளுடைய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது பீகார் வந்து எல்லா கம்யூனிஸ்டுகளும் இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையாக ஏன்னா அது சிபிஐ எம்எல் அதிக இடங்களை பெற்று அப்ப அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுக்கள் ஒருங்கிணைய வேண்டும் தேவைப்பட்டால் ஒரு கட்சியாக கூட மாறலாம் என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் களம் அமைத்து தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய நம்பிக்கையை பீகார் தேர்தல் கம்யூனிஸ்டுகளுக்கு வழங்கியிருக்கிறது ஸோ கம்யூனிஸ்டுகள் பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் தேர்தலில் பாஜக ஒரு பக்கம் அடைந்திருந்தாலும் கூட கம்யூனிஸ்டுகளின் ஒருங்கிணைவுக்கு ஒரு வழிவகுத்த ஒரு தேர்தலாக பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக விமர்சிப்பது எதிர்ப்பது பார்த்திங்கன்னா பாஜகவை தான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதே பீகாரில் ஓவைசி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி பேட்டில் பேசும்போது சொல்கிறாங்க ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தாங்க காங்கிரஸும் பாஜகவும் நாங்கள் தனிச்சு தாங்க நிற்போம் அப்படின்னு பேசுகிறாரு அப்படி இருக்கும்போது அவர்களை போன்ற நபர்களை ஒரு ஸ்பாய்லர்களாக பாஜகவின் பி டீமாக சித்தரிப்பது அப்படிங்கிற ஒரு போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் தனித்து ஒரு கட்சி நிற்கும் போது கம்யூனிஸ்டால் ஏன் முடியல அதாவது வந்து இது இது இந்த இந்த பிரச்சனையே நீங்கள் பார்த்திங்கனாக்க பாஜகவும் அதே போல் காங்கிரஸும் ரெண்டு கட்சிகளையுமே ஒரு சம அடிப்படையில் வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பீகார் தேர்தலில் என்ன செஞ்சாங்க அவர்களுடைய வியூகம் என்ன ஒவ்வொரு அரசியல் வியூகம் இருக்கு அந்த வியூகத்தில் என்ன அப்படின்னாக்கா காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அவங்களுடைய தந்திரம் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் யா எந்தெந்த இடங்கள்லாம் போட்டியிட்டாங்க இப்போ வந்து இந்த இஸ்லாமிய அமைப்பு நீங்கள் சொன்ன இந்த இஸ்லாமிய அமைப்பு அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து லோக் சக்தி பஸ்வானுடைய மகன் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதிகளுடைய முழு நோக்கமும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க காங்கிரஸ் ராஷ்ய ஆர்ஜேடி இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட்ட இருந்து தெரிய வருது இல்ல ஓவைசி அந்த நோக்கம் தான் நிறுத்தலாம் சொல்ல வரீங்க அவர் அதுதான் சொல்றாரு வெளிப்படையான பாஜக அவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லல இதுதான் இவங்களுடைய முக்கியமான விஷயம் ரெண்டாவது அடிப்படையான இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் இப்போ வந்து அந்த நம்முடைய பீகாரில் இருக்கக்கூடிய போட்டியிட்டவர்களுடைய மைய நோக்கம் வந்து என்ன எது அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய நோக்கப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவ்வளவு பேருமே அவ்வளவு பேருமே ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் இன்னொரு மேடை ஒன்று தேவை அவங்களுக்கு அந்த தேவை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணியால் தான் முடியும் அப்போ அந்த கூட்டணியை பற்றி அவர் ஒரு குறை சொல்கிறார் அப்படின்னாக்க அந்த மாதிரி இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பே தப்பு அப்படின்னாக்க அதனுடைய நோக்கம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை இல்லை ஒரு பாஜகவும் எதிர்க்கிறாரு பாஜகவும் பேச்சளவில் எதிர்க்கிறாரு பேச்சளவில் எதிர்க்கிறாரு ஆனால் நடைமுறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அதுதான் இரட்டை நிலை அதுதான் சந்தர்ப்பவாத அரசியல் அந்த சந்தர்ப்பவாத அரசியல் ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன செய்யணும் நமக்கு அஞ்சு இடம் பீகாரில் கொண்டு வர்றதுனால காஷ்மீரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க அந்த காஷ்மீரத்தை மூன்றாக பிரித்து இன்றைய வரைக்கும் நாற்பதுனாயிரம் பேர் ஜெயிலில் இருக்காங்க எல்லாம் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் ஜெயிலில் இருக்கிறது ஒன்று பாரதிய ஜனதா கட்சி கொள்கையோடு காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையோடு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது இல்லைன்னு சொல்லலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் தனி காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு எதிர்ப்புங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் காஷ்மீரத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இவ்வளவு சேதம் ஏற்படுத்தியது பாரதிய ஜனதாவா காங்கிரஸா ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சி என்ற முறையில் அவர்களுடைய பதில் என்ன இவ்வளவு கொடுமைகளுக்கும் காரணம் யார் அப்படின்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி இவங்க அஞ்சு சீட்டு ஜெயிக்கிறது முக்கியமாக அல்லது காஷ்மீரத்தில் இவ்வளவு நெருக்கடிகளை உருவாக்குறது ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியும் இல்லை அப்போ அவங்களுக்கு தனித்த ஒரு சக்தியாக களம் காணுவதையே நீங்கள் எதிர்க்கிறீங்களான்னு நான் கேட்குறேன் இல்லை தனித்த சக்தினா என்ன தனித்த சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க தனித்த சக்தி அது அரசியல் கட்சியா அல்லது அடியாளா அது என்ன அது தனித்த சக்தி ரைட்டு தனித்த சக்திக்கு அரசியல் உண்டா இல்லையா அரசியல் வேண்டும் அந்த அரசியல் என்ன அப்படின்னாக்கா ஒரு இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தில் அவங்க நிற்கிற போது அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணியிருக்கனாக்க காஷ்மீர் பிரச்சனை அதே போல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையை மையப்படுத்த ரெண்டு பிரச்சனையால் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன துயரமும் அவர்கள் இந்த நாட்டு குடிமக்கள் தானா அல்லது வேற யாருமா அதே போல் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த வாக்குரிமை அந்த குடியுரிமை சட்டம் அந்த குடியுரிமை சட்டத்தில் போடப்பட்டிருக்கிற விஷயங்கள் இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலை காங்கிரஸ் செய்யலை நீங்கள் இன்னும் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் இந்த தாக்குதலை செய்யலை காங்கிரஸுக்கிட்ட குறைபாடுகள் இருந்தது நான் இல்லைன்னு மறுக்கலை இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் காங்கிரஸ் கடந்த காலத்தில் சின்னஞ்சிறு தவறுகள் செய்திருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்கள் என்கின்ற அடையாளத்தையே முற்றும் முழுவதாக ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாக்க அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த மத மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சதி என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க கிட்டத்தட்ட மக்கள் நிலை கூட்டணியினுடைய அந்த யுக்தி தான் வந்து திமுக வெற்றியே வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதிமுக அரசு வந்து ஒரு அடிமை அரசாக இருக்கிறது பாஜக நெடுபடி அரசாங்கமாக இருக்குதுன்னு அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்போ நீங்கள் ஸ்பேலன் ஒத்துக்கிறீங்களா அப்போ இல்லை இது அதாவது நீங்கள் வந்து அரசியலில் பார்க்குறபோது இப்போ பீகாரில் ஒரு மத அடிப்படையிலான ஒரு விஷயத்துக்கும் இதுவும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது எப்படி மாறுபடுதோட மாறுபடு மாறுபடுது மாறுபடுது எப்படி மாறுபடுதுனாக்க ஒரு அரசியல் அதுதான் நான் வந்து என்னுடைய சொந்த அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு மாற்று அணி உருவாகிறதுக்கு பாருங்க அந்த மாற்று அணி உருவாவதற்கான ஒரு ஒற்றுமை வேணும் இப்போ இந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சது சரியா தப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாருங்க அது ஒரு விமர்சனத்துக்குரியது அதை நான் மறுக்கலை ஏன்னால் அந்த மக்கள் நல கூட்டணி என்கின்ற அரசியல் வந்து பாபர் மசூதி அல்லது காஷ்மீர் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயமாக அது இல்லை அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது வெற்றியாக தோல்வியான்னு பார்க்குறீங்க நான் கம்யூனிஸ்ட் என்ற முறையில் நான் நினைக்கிறேன் சில அடிப்படையான விஷயங்களில் காம்ப்ரமைஸ் கிடையாது நோ ஆல் காம்ப்ரமைஸ் அது என்ன ஏன் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதுக்குறோம் எதுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான கருத்துக்களை அவர்கள் முன்மொழிகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோட எந்த விதத்திலும் கம்யூனிஸ்டுகள் கூட்டு கிடையாது காரணம் என்னென்னா இந்தியாங்கிறது அவங்க சொல்கிற இந்தியா கிடையாது அவங்க சொல்கிற இந்தியா வந்து ஆர்எஸ்எஸ் அதே போல் இந்துத்துவத்தினுடைய அடிப்படையிலான ஒரு இந்தியாவை பேசுகிறார்கள் நான் சொல்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய உணர்வுகளும் சிந்தனைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது மக்கள் நிலைய கூட்டணி காலத்தில் திமுகங்கிறது அந்த நிலையில் வச்சு நாங்கள் பார்க்கல அந்த திமுக வித்தியாசமானது திமுக வந்து ஒரு மத சார்பற்ற கட்சிங்கிறது நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோதும் சொன்னோம் இப்போவும் சொல்கிறோம் அப்போ உள்ள அரசியலில் சில அனுபவங்கள் அந்த அனுபவத்தை வந்து வ வைக்கும்போது ஒரு மூன்றாவது அரசியல் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு மூன்றாவது அரசியலுக்கான ஒரு பரிசோதனை முயற்சி செய்து பார்க்கலாம் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அது பரிசோதனை முடியும் அப்ப அந்த நேரத்துல உங்களை பார்த்து ஜெயலலிதாவின் பீட் டீம்னு சொன்னானே அது சொன்னாங்க சொன்னாங்க ஆனா அது உண்மை கிடையாது இல்ல உண்மை தான அது இல்ல எப்படி இப்ப இல்ல நீங்க பாஜாக்க விருக்காக பாடு பண்றாருனு அப்படிதான் பாஜாக்க வெற்றிக்காக தான் பேசுறாரு அப்ப நீங்க ஜெயலலிதா வெற்றிக்காக தான் நீங்க பாட போடி இல்ல ஜெயலலிதா வெற்றிக்காக நாங்க பாடல எங்களுக்கு வந்து எங்களுடைய கொள்கை வந்து வித்தியாசமான எங்களுடைய கொள்கை வந்து திமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது ரெண்டையும் எதிர்த்த ஒரு கொள்கையை வச்சோம் அதேதான் அதேதான் அதே தான் காங்கிரஸ் இல்ல 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 அதாவது நீங்கள் வந்து கேட்கும்போது கேள்விகள் கேட்கும்போது இந்த மீடியாவில் ஒரு பிரச்சனையை என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இன்றைக்கி மீடியாவில் பரவலாக இருக்குது அது என்னென்னா நெறியாளர்கள் தங்களை வந்து தங்களுடைய தலையை கூடுதலாக காட்டுறதுக்கு இப்படி ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறத நீங்கள் கேள்வி முழுமையாக சொல்லுங்கள் முழுமையாக கேட்டுக்குங்க அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுடைய தலையாய கொள்கை இருக்குது யானைக்கு அற்றம்னா குதிரைக்கு குர்ரம்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யானைக்கு அறம் அப்படின்னாக்க குதிரைக்கு குர்ரம்னு இருக்காது வேற ஏதாவது ஒன்று இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கட்சியினுடைய ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அதையே உங்களுடைய அளவுகோலாக வச்சுக்கிட்டு அதுதான் எல்லாத்துக்கும் மையங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற கேள்விகளையும் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் யானைக்கு அற்றோம்னா குதிரைக்கு குருறோங்கிற பார்வையிலேருந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு தான் அர்த்தம் அது வேறு இது வேறு ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது வந்து ஒரு மாநில தேர்தலில் போது பல எக்ஸ்பிரிமெண்ட் செய்வாங்க டிஎம்கேயும் செஞ்சிருக்கு திமுகவும் செஞ்சிருக்கு அதே போல் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை நாங்கள் அமைக்கிறதுடைய நோக்கம் வந்து ஒரு புதிய கொள்கையை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்களை முன் வச்சோம் இப்போ பீகாரில் இருக்கிற அரசியல் கட்சி அந்த மாதிரி புதிய கொள்கைகள் எதையும் முன்வைக்கலை பீகாரில் இருக்கிற பாரதிய இஸ்லாமிய கட்சிங்கிறது எந்த புதிய கொள்கையும் முன்வைக்கலை அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸையும் எதுக்கிறோம் பாஜகவையும் எதுக்கிறோங்கிற பேரில் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறாங்க ஆனால் நியாயமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத சார்பற்ற சக்திகளை பிளவுபடுத்திய காரியத்தை இது செய்கிறது இப்போ வந்து திமுகவோ அண்ணாதிமுகவாங்கிற வெற்றி இருக்கு பாருங்கள் இது பாபர் மசூதி போன்ற விஷயங்களோ அல்லது காஷ்மீர் போன்ற விஷயங்களோ அந்த ரெண்டு விஷயங்கள் போன்ற பிரச்சனைகள் தான் திமுகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்குமானால் நாங்கள் ஒரு நிலை எடுத்துருவோம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அணி ஒன்று செஞ்சு பார்க்கலாங்கிற ஒரு முயற்சி அது விமர்சனத்துக்குரியது அது அந்த விமர்சனம் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மத சார்பற்ற கட்சின்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா மதசார்ப மத சார்புடைய கட்சின்னு நான் சொல்கிறேன் ஆனால் திமுகவோ அண்ணாதிமுகவையோ மதசார்புடைய கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்தியாவினுடைய மைய பிரச்சனை அது நிச்சயமா ஒரே விஷயத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்க்க கூடாது வித்தியாசமா பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது நான் அது மறுக்கல எல்லா கட்சிகளையும் விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் ஒரு ஊடகங்களின் மூலமாக ஒரு கருத்தை நாம் சொல்லுகிற போது இப்ப இந்த ஒரு மலின அரசியல் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடக்கூடாது என்ன மலின அரசியல் அப்படின்னாக்க ஒரு பொதுப்படையான சில கேள்விகள் ஒரு பர்டிகுலர் இப்போ அருண்மொழி உங்கள் பேர் என்ன அருண்மொழிவர்மன் தானே அருண்மொழிவர்மன் வேற மகேந்திரன் வேறு அருண்மொழிவர்மனுடைய குணங்கள் குணாதிசயங்களை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு மகேந்திரன் கூடாது இதுதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அதே மாதிரி பீகாரில் இருக்கிற அந்த அரசியல் கட்சி இப்போ திடீர்னு தோன்றி இதுக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு பரபரப்பும் இவ்வளவு சிறப்பாக பேசப்பட்டது கிடையாது திடீர்னு தோன்றி ஒரு எலெக்ஷனில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சில செல்வாக்கை பயன்படுத்தி சில வாக்குகளை வாங்கியிருக்கலாம் அவங்க வாங்கின அஞ்சு இடங்கள் இருக்குது பாருங்கள் அந்த அஞ்சு இடங்கள் வந்து ஒரு அரசியல் கொள்கையை நே நிர்ணயிக்கிற விஷயம் கிடையாது அது ஆனாலும் கூட அது ஒரு பிளவாக மாறுகிறது அதே போல் பஸ்வான் வேறொரு இது பால்கனைசேஷன் என்று அரசியலில் ஒரு வார்த்தை உண்டு பால்கனைசேஷன் பால்கனைசேஷன் அப்படின்னா பிரித்தாளுதல் பிரித்தாளக்கூடிய பல முறைகள் அந்த பிரித்தாளக்கூடிய பல முறைகளை தான் வந்து தன்னுடைய அரசியலாக பாரதிய ஜனதா கட்சி இப்போ கையில் வச்சுருக்கு உதாரணமாக பீகாரில் நீங்கள் பார்த்தீங்க உத்திரப்பிரதேசத்தில் பார்த்திங்கனாக்கா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல ஜாதிகளை பல்வேறு கூறுகளாக உடைத்தார்கள் அதான் அவங்க தந்திரம் அதில் என்ன அப்படின்னாக்க இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் அறுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுது வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே வேறு எந்த இஸ்லாமிய கட்சியும் வெற்றி பெறல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஏ ஓட்டு மேனுப்புலேஷன் ஒன்று இருக்குது ஒரு வகையில் வந்து இந்த ஓட்டு மேனுப்புலேஷன் செய்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்க அந்த ஜாதிகளை பல பிரிவுகளாக பிடிப்பதற்கு நீண்ட காலமான ஒரு திட்டம் ஒரு ஜாதி இருக்குதுன்னு வச்சு இஸ்லாமே இருக்காங்கனாக்கா இஸ்லாமே பல பிரிவுகளாக உடைக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தலித் ஒற்றுமை அந்த ஒற்றுமை வரக்கூடாது என்பதற்காக திருமாவளவன் கிருஷ்ணசாமி நம்ம கிருஷ்ணசாமி எங்களுக்கு வந்து நாங்கள் தலித்தே கிடையாது அப்படின்னு அவருக்கு வெளியேறணும் கோரிக்கை வைக்கிறாரு அப்போ ஏன் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பால்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங்னு ஒரு வைக்கிறாங்க அது தமிழில் சொல்லணும்னா சமூக அமைவு ஒரு சமூகம் வந்து அப்படியே பல ஜாதிகளாக பல குறுகளாக பிரிஞ்சிருக்கு இப்போ எங்களை போன்றவர்கள் அல்லது தந்தை பெரியாரை போன்றவர்கள் அல்லது அம்பேத்கரை போன்றவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இடையில் ஒரு காலத்தில் வந்தது மனிதன் பிறக்கிற போது அப்படி இல்லை இடையில் வந்தது இதையெல்லாம் போர்க்க வேண்டும் என்பது ஒரு தொலைநோக்கு திட்டம் அடிப்படையான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லட்சியம் இதுதான் ஒற்றுமை தொழிலாளர்களுடைய ஒற்றுமை அதே போல் ஜாதி மதம் இனம் இதை கடந்த ஒற்றுமை ஒரு சமத்துவ அரசியல் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் துரோகம் பண்ணதில்லை ஒரே கட்சிகளில் சில நேரங்களில் திமுக அதிமுக அப்படின்னு வர்றபோது ஒரு சூழ்நிலைகள் ஒரு அரசாங்கத்தினுடைய தன்மைகள் இதை பொறுத்து நாங்கள் மாறியிருக்கோம் ஆனால் பீகாரில் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தரப்படக்கூடிய ஊடகங்கள்லாம் மைய பிரச்சனையாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அமைப்பு என்பது இந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வை எதுவும் இல்லாமல் இடையில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தோக்கடிக்கணுங்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் ஒரு அஞ்சு இடம் வந்திருக்கு இன்னைக்கு அதை வச்சு காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாக்க தனக்கு பலன் கிடைக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அதை பாரதிய ஜனதா கட்சி சொல்ல முடியாது அதை சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும் அதுக்காக ஒரு கட்சியும் ஒரு அஞ்சு எம்எல்ஏயும் அதுக்கு எவ்வளவு பணமும் அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்கிறது தான் என்னுடைய மதிப்பெடுதில் இப்போ பீகாரில் பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே பேசிட்டீங்க உங்களுடைய விரி விரிவான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்விங்கிறது இப்போ நீங்களே சொன்னீங்க கம்யூனிஸ்டுகள் எப்போதும் நம்முடைய அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை கொள்கையிலிருந்து விலக மாட்டாங்க அப்படிங்கிறது பாட்டாளி வர்க்க விடுதலை அப்படிங்கிறது தான் அடிப்படை சத்தானங்கிறதை நான் நம்புறேன் ஆனால் பாட்டாளி வர்க்க விடுதலை நோக்கி கம்யூனிஸ்டுகள் இருக்கின்றனவா அப்படிங்கிற விமர்சனம் வெளிப்படையாக எங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா மிக முக்கியமாக உழைக்கும் வருகத்தினருக்கு எங்கே பிரதிநிதித்துவம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொதுவாக இரண்டுத்துலையுமே சொல்கிறாங்க ஆதிக்க சாதிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னே வெளிப்படையாக விமர்சனம் இருக்குது இதை அப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளில் வர்றபோது இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கள் அப்படின்னு வர்றபோது அதில் வரக்கூடிய உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற உயர்ந்த ஜாதிக்காரர்களையும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இது ஒரு விஷயம் பாரதியாரை வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில் வைப்பீங்களா அல்லது வந்து அவரை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கவிஞனாக வைப்பீங்களான்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட க கவிஞனுக்காக தான் வைக்கணுன்னு நான் பார்க்குறேன் பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே அப்படின்னு பாட்டு பாடினவன் பாயும் வெறிநாய் போலீஸு அந்த பாப்பானுக்கும் உண்டதில் பீஸுன்னு தந்தை பெரியாரை விட ரொம்ப கூடுதலாக ஒரு பிராமணனாக எழுந்து ஒரு பாட்டு எழுதுவார் பாரதியார் எங்கள் கட்சியில் ஒருத்தர் இருந்தார் ஏஎஸ்கே ஐயங்கார்னு தொழிற்சங்க தலைவர் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம துறைமுக தொழிலாளர்களுக்காக போராடியவர் அந்த காசை அவன் என்ன பண்ணுவானா அந்த டோக்கன் இருக்கு பாருங்கள் வேலைக்கு வரணுன்னா ஐநூறு பேர் நிற்பான் க்யூவில் பத்து பேர் தான் வேலைக்கு எடுக்கணும் நூறு பேர் தான் எடுக்கணுன்னுக்கா அந்த டோக்கன் அப்படியே அள்ளி வீசுவான் அதில் எவன் பலசாலியோ ஒருத்தனை ஒருத்தன் அடித்து பிடுங்கி கடைசியில் எவன் வந்து அந்த டோக்கன் எடுக்கிறானோ அவனுக்கு தான் அன்னைக்கு வேலை இப்படித்தான் சென்னை துறைமுகத்தில் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள் அன்றாட வேலைக்கு அதை மாற்றி அமைச்சவர் அதில் பெரும்பகுதி மக்கள் வந்து தலித் தலித் மக்கள் தான் ஆனால் நம்முடைய கிராமங்கள் திருவள்ளூர் கிராமங்கள் அங்கே இங்கேருந்து வந்தவங்க அப்போ வந்து வர்றபோது அவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வைத்து அதை ஒழுங்கமைத்து கொண்டு வந்தவர் அந்த உற்போக்கு எண்ணம் கொண்ட சில பேர் இயல்பாகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் வர்றாங்க இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி ஒரு அடையாமல் ஒரு நபரை பாரதிய ஜனதா கட்சியில் உங்களை சொல்லவே முடியாது நீங்கள் உதாரணம் சொல்ல தந்தை பெரியாரே முற்போக்கு பேசக்கூடிய பிராமணன் நம்பாதுன்னு சொல்லியிருக்கிறாரு முற்போக்கு அது ஒரு இடத்துல சொல்கிறாரு அதே பெரியார் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஏஎஸ்கே ஐயங்காரை வந்து தன்னுடைய பேரில் போடும்போது அவர் அவர் ஏஎஸ்கேன்னு தான் போடுவார் ஐயங்கார்னு போடக்கூடாது அவரே ஐயங்கார்னு போடுங்கன்னார் ஏன் அப்படின்னாக்க இந்த கொள்கையை அவர் ஐயர் ஆதரிக்கிறார் ஒரு ஐயங்கார் ஆதரிக்கிறாரு இதில் தெளிவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முற்போக்கு பேசுறதுனா சில இடங்களில் முற்போக்கு பேசுகிற ஐயர்களை கிண்டல் பண்ணுறாரே உரிய அவருடைய அடிப்படை வந்து பார்ப்பனனை நான் எதிர்க்கவில்லை புற தான் நான் எதிர்க்கிறேன் பார்ப்பனத்தை தான் எதிர்க்கிறாரு அதுதான் பார்ப்பன சித்தாந்தத்தில் உடன்படாத ஒரு பிராமணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இப்போ வந்து இப்போ வந்து ஏற்படக்கூடிய பல மாற்றங்களில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குங்கிற கருத்தை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா நாங்கள் ஜாதி என்னன்னு எங்களுக்கு என்னென்னு எங்களுக்கு தெரியாது அவர் ஒரு தலித் தான் பெரும்பகுதி பேர் நானும் வந்து மத்திய கமிட்டியில் இருக்கிறேன் முப்பத்தி ஒரு பேர் கொண்ட கூடல இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் ஒன்றும் பெரிய பிராமண ஜாதியினுடைய ஆதிக்கம் தான் அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதே போ இதெல்லாம் பழைய காலத்து விஷயம் ஓகே பழைய காலத்து விஷயத்தை இப்போ எடுக்கிறாங்க இப்போ ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க பாரதிய ஜனதா கட்சி ஐயர்களால் வழிநடத்தப்படுகிறது அப்படிங்கும்போது அவங்களே ஆள் வச்சு கம்யூனிஸ்ட்டும் தான் ஐய ஐயர்கள் வச்சு நடத்துறாங்கங்கிற கருத்தை பரப்புறத்துக்கான ஒரு விஷயம் நாங்கள் மட்டுமல்ல அவர்களும் தான் அப்படின்னு நான் இந்த தொலைக்காட்சி வழியாக கேட்குறேன் இதில் பிராமண இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் ஜாதியை விட்டு வெளியே வந்தார்கள் அவங்க குடும்பங்களில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்தார்கள் ஏஎஸ்கே சீனிவாசராவுடைய பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண மாற்று ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணாங்க ஜாதி கலப்புக்கு காரணமாக இருந்தார்கள் ஜாதி மறுப்பு திருமணங்கள் இது எல்லாத்தையும் முன்னின்று செஞ்சாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய இந்த அடிப்படையும் இதையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இப்போ சிபிஎம்மை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட சிபிஎம்மில் வந்து ஒன்றும் பிராமண ஆதிக்கம் தான் செயற்குழில் இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களால் எல்லோரும் கலந்து தான் இருக்கிறாங்க எல்லா அமைப்புகளில் இருக்க வேணால் பட்டியல் வேணாலும் நான் தயாரத்துக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா இது ஒரு விவாதமாக வந்ததனால் நான் சொல்லுகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற இடங்களில் கடந்த காலத்தில் சமூகத்தை எதிர்த்து கலகம் செய்த சில பிராமணர்கள் தலைவராக வந்தாங்க அந்த ஜாதியை விட்டே வெளியில் வந்தாங்க பூனூல் அறுத்து எரிஞ்சாங்க ராமபுரத்தில்லாம் பூனூல் அறுத்து அறுத்து அறுத்தெறிஞ்சிட்டு வெளியில் வந்தாங்க இப்படிப்பட்டவங்க வந்தாங்க ஆனால் இன்று வந்து நீங்கள் வந்து அதனால் இன்றைய வந்து ஒரு புதிய குழப்பம் எதுவும் தேவையில்லை ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா வந்து அகில இந்திய செயலாளராக இருக்கார் அப்படின்னாக்க அவர் தலித்துங்கிறதுக்காக யாராலையோ நாமினேட் பண்ணப்பட்டவர் கிடையாது கிழர்ந்து இப்போ நான் அவரெல்லாம் இங்கே இருந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு அதில் வந்து ஒரு பொருத்தமான ஒரு நபராக போது அவரை கொண்டு வர்றாங்க இல்லை எப்பவுமே கம்யூனிஸ்ட்டு எப்பவுமே ஜாதி பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டாளிகளாக இருப்பாங்களா ஒழக்கு தான் இருப்பாங்களாம் தான் உண்மை அப்போ அவங்களே இப்படி பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிறாங்கன்னா அப்போ தப்பு இருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லை அது அதுதான் வளர்ச்சி அதாவது வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரே மாதிரியான ஒரு நாலு சமூகங்கள்லேருந்து வர்றாங்க ஒரு தலித்தும் அதில் வர்றாரு வர்ற போது வந்து நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க தலித் ரெப்ரஸண்டேஷனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும் அது இல்லைங்கிறதுனால இல்லை இருக்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணுறது கேடர்கள் ஒரு பத்து கேடர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து தலித் கேடர்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க மற்ற கேடர்கள் ஆறு பேர் இருக்கிறாங்க தலித் கேடர்களுக்கு முன்னுரிமை கொடு ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்க பெண்கள் ஒரு லெவலுக்கு வர்றாங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடு இப்போ அகில இந்திய கமிட்டியில் பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது இன்னும் நிறைய வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் இளம் கேடர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அதை வந்து நாளைக்கு அவங்க வரணுங்கிறோம் ஏன்னா இது வந்து மற்ற இயக்கங்கள் மாதிரி பெயரளவில் வச்சுட்டு அப்புறம் தூக்கி போட்டு அப்புறம் எதது வாய்ப்புக்கேற்ப ஆட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது இது இப்படிப்பட்ட தன்மைகளில் தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் அதில் உள்ள விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் திட்டமிட்ட பிரச்சாரங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்பது ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடமில்லாத ஒரு இயக்கம் என்பதை போல ஒரு மாய்மால தோற்றத்தை எப்படி பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் ஒன்றுங்கிறாங்களோ அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிகளும் ஐயருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் ஐயருடைய ஆதிக்கத்தில் இருக்குங்கிறதுக்கான ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்டு இன்றைய காலத்தில் எங்கள் மீது சுமத்தப்படுவதாக நான் கருதுகிறேன் உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் பாட்டாளி மக்களுக்காக உழைச்சிருக்கிறாங்க தொடர்ந்து போராட்டம் ஈடுபடுறாங்கன்னா ஏன் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ கூட இப்போ வரைக்கும் இப்போது சமூக காலங்களில் உருவாக்கல அப்படி உருவாக்காததுக்கான காரணம் மக்களோடு மக்களாக நின்று போராட்டங்களை முன்னெடுக்காததும் மக்கள் உணர்வுகளை தான் காரணம் நினைக்கிறீங்களா இப்போ குடும்பங்களும் அனுமலை போன்ற சிக்கலாக இருக்கட்டும் நூற்றி போன்ற சிக்கல்களாக இருக்கட்டும் வந்து அண்ணியப்பட்டு தான் நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள்னு ஒரு விமர்சனம் பரவங்கள் மீது உங்களுக்கு இல்லை இதை நான் அடிப்படையில் மறுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் முதன் முதல்ல வந்து இந்த அடிப்படையான விஷயங்கள் எந்த அடிப்படையான விஷயத்த முதல்ல எடுக்கிறது கம்யூனிஸ்டுகளாக தான் இருக்கும் இப்போ இயற்கை பாதுகாப்பு அல்லது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றிய ஒரு பார்வை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய ஒரு உள்ளடக்கம் அது முதன் முதல்ல வந்து சுற்றுச்சூழலை பற்றி ரொம்ப விரிவாக பேசினது யாருன்னாக்க எங்கள் தான் பிரிடரிக்க எங்கள் அவர் வந்து சொல்லும்போது அவருடைய கருத்து என்ன சொல்வார் இயற்கையை நீ அழிக்கிறாய் ஆனால் மீண்டும் இயற்கை உன்னை தாக்க துவங்குமானால் உன்னால் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிம்பார் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுனாமியிலிருந்து எல்லா விஷயங்களும் நம்முடைய தென் துருவம் உருகி பனியைகள் உருகி அப்படியே வர்றது இது எல்லாத்தையும் நீங்கள் அடிப்படையாக அடிப்படை அவர் அன்றைக்கே அதை சொல்லியிருக்கார் அன்னைக்கு இவ்வளவு மோசம் கிடையாது அதனால் வந்து ஒரு அடிப்படையான சித்தாந்தம் அது அதில் சில நேரங்களில் கொஞ்சம் தீவிரம் தீவிர குறைவு இருக்கலாம் இப்போ ஒரு கூடங்குளமோ ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முற்றும் முழுவதுமாக கம்யூனிஸ்ட்டுகள் போராடி இருக்கிறோம் இது இது வந்து ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்க கம்யூனிஸ்டுகள் ஏன் அதிக இடங்கள் வர முடியல இருக்குது போல் அப்படின்னா இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து வெறும் நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்களில் பெறக்கூடிய வெற்றிகளை மட்டுமே வச்சு ஒன்று கணிக்கிறதா அல்லது மக்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை வச்சு ஒன்று கணிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லை மக்கள் போராட்டங்கள் முக்கியம் கிடையாது நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்களில் வைக்கிறது தான் மக்கள் செல்வாக்கு நிர்ணயம் பண்ணுது அப்படின்னாக்க அம்பேத்கர் தோல்வி அடைஞ்சிருக்காரு காமராஜர் தோல்வி அடைஞ்சிருக்காரு ஜீவா தோல்வி அடைஞ்சிருக்காரு இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கிற பல முக்கியமான இயக்கங்கள் பல பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க பல காரணங்களில் ஆனால் தோல்விக்காக வந்து அவங்க வந்து இருந்து செல்வாக்கு இடந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஓகே உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் கொடிகட்டி பறக்கக்கூடிய கட்சி அதனுடைய தலைவராக இருந்த முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் தோற்று போயிருக்காரு வெற்றி தோல்வி சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் வர முடியலங்கிறது மட்டுமே வச்சு நீங்கள் சொல்ல முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நெருக்கடி இருக்குது அந்த நெருக்கடியில் ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி கார்பரேட் கம்பெனிகள் கம்யூனிஸ்ட்டுக்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே அவர்கள் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க பல கடுமையான முயற்சிகள் எடுக்கிறாங்க நிறைய செலவு செய்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னாக்க நாங்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்போமானால் அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் வருவது தடுக்கப்படும் சட்டமன்றங்களில் நாங்கள் அதிகம் இருப்போமானால் அது தடுக்கப்படும் அதனால் எங்களுடைய எண்ணிக்கை ஒன்று கார்பரேட்டினுடைய அந்த தந்திரங்களை எதிர்த்து எதிர்கொள்ளக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய புதிய பார்வை இருக்குது பாருங்க அந்த புதிய பார்வையிலையும் பலவீனம் இருக்குது அந்த பலவீனம் என்னென்னா கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்றா நின்று ஒரே அடையாளத்தோடு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற இப்போ பீகாரில் வர்றது மாதிரியான பெரிய பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி தேவைப்படுது கார்பரேட்டோட நின்று மோதுறதுக்கான ஒரு வலிமை வாய்ந்த சக்தி எங்கே இருக்குனாக்கா கம்யூனிஸ்ட்டுகள்ட தான் இருக்குது காரணம் என்னென்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டாலோ அல்லது வந்து என்ன அடக்குமுறை வந்தாலோ அதை தாங்கிக்க முடியும் இழப்பதற்கு எதுவும் இல்லை மற்றவங்கள்ட்ட பல கோடிகள் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி இருக்குது அதனால் வந்து அவங்க வந்து இழப்பதற்கு நிறைய அவங்கள்ட்ட இருக்குது எங்கள்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அதனால் கம்யூனிஸ்ட்டுகளுடைய ஒற்றுமைங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு பாருங்க அது அடிப்படையில் நான் நிராகரிக்கிறேன் நிராகரிக்கலாமா ஒரு வேலை உங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நிறைய பேர் வந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ திமுக இருக்கிறவங்களும் நீங்கள் பேசுறது ஒரு பெரிய மாறுபாடு நம்ம சொல்லிட முடியாது ஒரு சில இடங்களில் தான் முரண் இருக்கலாம் அவங்களும் பாட்டாளருக்கு விடுதலை பேசுறாங்க தீண்டா ஒழிப்பு பேசுகிறாங்க சாதி ஒழிப்பு பேசுறாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறாங்க தமிழ் தேச அமைப்புகள் இருக்காங்க பெரிய அளவில் மாறுபாடுகளை எங்கே நீங்கள் காமிக்க முடியும்னு நான் கேட்குறேன் அதாவது வந்து இதை நீங்கள் பார்க்கும்போது வந்து க்ரெடிபிலிட்டிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை ஒன்று இருக்குது அதில் வந்து என்னென்னா நம்பகத்தன்மைன்னு பேர் நல்ல நல்லக்கண்ணு வந்து பெரிய அரசியல் தலைவர் கிடையாது அரசியல் தலைவர் பெரிய அரசியல் தலைவர் ஆனால் பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் அல்லது சினிமா அல்லது வேறு துறையில் போவரானவர் கிடையாது ஏன் அவரை வந்து ஒரு மக்கள் மதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க அவர் மீதான மக்களின் நம்பகத்தன்மை அவர் பேசுகிற கருத்தை பல பேர் பேசுகிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தமிழ்நாட்டில் பிறந்த யாராலும் சொல்ல முடியும் ஆனால் நல்லக்கண் அவர்களுக்கு வரக்கூடிய கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குமான்னு பார்த்தா இருக்காது அதே போல தான் வந்து ஜீவா அவர்களை இப்போ சொன்ன கருத்துக்களும் பல பேர் சொல்கிறாங்க பிறகெல்லாம் வந்தது ஆனால் ஜீவாவுக்கு இருக்கிற கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை காமராஜுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை தந்தை பெரியாருக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வராது காரணம் என்னென்னா ஒரு அரசியல் இயக்கம் அல்லது ஒரு கருத்தை சொல்லுவதால் மட்டும் புகழ் பெற முடியாது மக்களிடம் செல்வாக்கு பெற்று இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னாக்கா அவர்களுடைய நம்பகத்தன்மை அந்த கிரெடிபிலிட்டி உருவாக்க தவறிடுச்சா இல்லை இருக்கு இருக்கு காலத்தில் அந்த காலத்தன்மைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு காலத்திலும் ஒரு கிரெடிபிலிட்டி வேணும் ஒரு தலைவர் வேணும் ஒரு காலத்தின் தன்மைக்கேற்ப அதை மாற்றுவதில் வந்து சில அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் சொன்னது தான் என்னன்னாக்க கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சி ஆகலாம் ஒரு இடத்துல நிற்கலாம் கம்யூனிஸ்ட் கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அந்த கம்யூனிஸ்ட் கருத்துக்களை ஸ்ட்ராங்காக சொல்லி அதன் மூலம் படிப்படியாக மக்களை வென்றெடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது பாருங்கள் உலக நான் உலக மயம்ங்கிறது வித்தியாசமானது அதனுடைய அரசியலை வந்து மக்களிடம் கொண்டு போடுவதற்கு என்ன செய்வது என்பற்ற அந்த இடம் இருக்குது பாருங்க அது கம்யூனிஸ்ட்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை நாங்கள் கொண்டு வருவோம் இளைஞர்கள் மத்தியில் கம்யூனிசம் வந்து ஏன் அதிகமாக ரீச் ஆகலைங்கிறத நம்புறீங்க நான் தொடர் எதனால் சொல்ல கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன்ற சக்திகள் மத்தியிலோ அல்லது புதிய சித்தாந்த பேசுகள் மத்தியில் இளைஞர்கள் போய் சேர்ந்த பார்க்க முடியுது ஆனால் கம்யூனிசம் பேசுபவர்கள் அருகாமையில் போய் இளைஞர்கள் அதிகமாக நிற்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதாவது ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலாக இளைஞர்களை ஈர்ப்பதற்கான புதிய திட்டங்களோடு போகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இளைஞர்களை கூடுதலாக ஈர்க்க வேண்டும் இளைஞர்களை கூடுதலாக ஈர்ப்பதற்கு புதிய திட்டங்கள் வேண்டும் இளைஞர்கள் கட்சிக்குள்ள செயல்படுறதுக்கு வந்தவங்க செயல்படுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒரு இடம் தர வேண்டும் அப்படிங்கிற உங்கள் விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேன் அது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாத்துலயும் அந்த பார்வை வேண்டும் ஆனால் இளைஞர்கள் வர வரவே இல்லை அல்லது இளைஞர்கள் கம்யூனிசத்தை வெறுக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இல்லை கம்யூனிசம் அல்லது மார்க்சிசம் அப்படிங்கிறது வந்து உலகம் உலகம் தழுவிய முறையில் இன்றைக்கி வந்து இளைஞர்களுடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சேகுவேரா பணியன் போடாத ஆள் கிடையாது இன்றைக்கி அமெரிக்க தேர்தலில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா மெஜாரிட்டி இளைஞர்கள் வந்து பைடனுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க பைடனை வந்து அவர் வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் கம்யூனிஸ்ட் ஏஜெண்ட்டு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வந்து முன் வச்சும் கூட அதை மக்கள் முற்றும் முழுவதுமாக அவர் நிராகரித்திருக்கிறார்கள் அப்போ இதிலேருந்து வந்து இளைஞர்களுடைய ஈர்ப்பாக வந்து கம்யூனிசம் வந்திருக்குது காரணம் என்னென்னு உலக உலகமயம் அதில் ஏற்படக்கூடிய நெருக்கடி அந்த நெருக்கடிக்கு மாற்றை தருவது மார்க்சியம் மார்க்சிய பொருளாதாரம் இது இன்னும் கூடுதலான கவனம் செலுத்தி இளைஞர்களை ஈர்ப்பதற்குரிய திட்டங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேண்டும் ரீஜினலாக பார்க்கும்போது அதுக்கேற்பது கேட்பது கம்யூனிசம் தன்னை தகவமைத்துக் கொள்ளல அப்படின்ற ஒரு பார்வையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் எதனாலு கேட்குறேன் அப்படின்னா இப்போ தமிழ் தமிழர்னு ஒரு ஒருத்தவங்க வந்து ஒன்றிணைக்க விரும்புகிறாங்க திராவிடம்னு ஒருத்தவங்க ஒன்றிணைக்க விரும்புகிறாங்க இன்னொருத்தவங்க இந்துன்னு ஒருங்கிணைக்க விரும்புகிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தளத்தில் ஈர்க்க ஈர்க்கை செய்யணும் அப்படின்னும் போது நீங்கள் எதை நீங்கள் மறுதளிக்கிறீங்க இப்போ இந்துக்கள் எல்லாரும் ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்துக்களே அல்லாங்க நீங்கள் தமிழர்கள்னு ஒருத்தர் சொல்லும்போது அவர் பக்கம் ஈர்ப்பு அதிகமாகுது நீங்கள் திராவிடர்கள் சொல்லும் ஈர்ப்பு அதிகமாகுது அப்படின்னா ஏன் சொல்ல மறுக்கிறது கம்யூனிசம் அதாவது இது இது ரொம்ப குழப்பமான ஒரு கேள்வி முதல்ல திராவிடர் அப்படிங்கிறத பற்றி இப்போ திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தந்தை பெரியாரோ திராவிட நாடுகளை பற்றி அவங்க பேசல ஒரு காலத்தில் அப்படி இருந்தது அவங்களும் தமிழரை பற்றி தான் பேசுகிறாங்க சீமான் போன்றவர்களும் தமிழரை பற்றி தான் பேசுகிறாங்க அதில் அவங்க திராவிடம் இவங்க தமிழர்கள் அப்படின்னு பிரிக்க வேண்டியதில்லை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னாக்க தமிழர் என்கின்ற ஒரு பொது தளம் அந்த த தமிழர் என்கின்ற ஒரு பொது தளத்திலிருந்து இந்தியாவை நாம் எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இந்த கேள்வியில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து தமிழ் மாநிலத்தினுடைய எல்லா உரிமைகளுக்காகவும் ஒருங்கிணைந்து நிற்கின்றோம் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் புதிய தமிழகம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கொள்கை பிரச்சார ஏற்ற கம்யூனிஸ்டுகள் தான் உருவாக்கணும் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு தமிழகம் தனியாக இருக்க வேண்டும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு இந்த நாடு வந்து மொழி அடிப்படையில் இல்லை வியாபார அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டது சென்னையை அடிப்படையாக கொண்ட சென்னை ராஜதானி கல்கத்தாவை அடிப்படையாக கொண்ட அந்த மத்திய பிரிவுகள் பம்பாயை அடிப்படையாக கொண்ட பிரிவுகள் பார்த்தோம் இதில் வந்து பல மொழிகள் வந்து என்ன ஆகுனாக்க பிணைஞ்சி இருந்துச்சு பிணைஞ்சி இருந்து அது வந்து அதெல்லாம் வந்து தேசிய இனங்களின் சிறை கூடம் என்று அழைக்கப்பட்டது அந்த சிறையை உடைச்சி ஒவ்வொரு மொழிக்குமான ஒரு உரிமையை தர வேண்டும் என்கின்ற போராட்டத்தை முதல்ல இந்தியாவில் தொடங்கினது கம்யூனிஸ்ட் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஐக்கிய தமிழக போராட்டம் கேரளாவில் நவகேரளா போராட்டம் நவ கர்நாடக போராட்டம் சம்யுக்த மகாராஷ்டிர போராட்டம் என்று மராட்டிய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு போராட்டம் அது மாதிரி ஒவ்வொரு மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்ததுக்கு உறுப்பின்தான் மொழிவாரி மாநிலங்கள் வந்தது அப்போ மொழிக்கு கம்யூனிஸ்டுகள் பங்களிச்சிருக்காங்களா இல்லையா பங்களிச்சிருக்காங்க ஆனால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றவங்க வந்து அது ரொம்ப தீவிரமாக இருந்தபோது அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க இது கண்ணுக்கு தெரியல அதனால் தப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் இன்று வந்து நாங்கள் வந்து மாநிலங்கள் தமிழ் சார்ந்த பண்பாடு இதுக்கெல்லாம் ஒரு மாற்று தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நவீன விஞ்ஞானத்தை நவீன பொருளாதார தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கான மிகச்சரியான முன்மொழிவை பண்பாட்டு அரசியல் பொருளாதார அடிப்படையில் மிகச்சரியான முன் முன்மொழிவை உருவாக்கிய தலைவர் தான் பா ஜீவானந்தம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன் இறுதி கேள்வி உதாரணத்துக்கு இப்போது வேல் யாத்திரை அப்படிங்கிறத முருகனமயமாக வச்சு பாஜக கொண்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இல்லாததும் தமிழ் கடவுள் அப்படின்னு இன்னொரு பக்கம் சைடு திருப்புறாங்கன்னா அப்போ கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள் அது எப்படி கையாளுவாங்க அதாவது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பண்பாட்டு கூட தான் அதுவும் வருது வருது இப்போ வந்து நீங்கள் வந்து கடவுள் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக போக வேண்டியதில்லை கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு பழமொழி சொன்னார் ஒரு 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 அவருடைய சேயிங்ஸ் அவருடைய கருத்து ஒன்று என்ன சொன்னார்னா மதம் மக்களை மயக்குகிற அபின் ஆனால் இதயம் இல்லாதவனுக்கு இதயமாகவும் சொர்க்கம் இல்லாதவனுக்கு சொர்க்கமாகவும் இருக்கக்கூடிய மதம் மக்களை மயக்கிற அபினி அப்படின்னாரு இப்போ ஒரு சாதாரண மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த சாதாரண மக்களுக்கு ஒரு இறை வழிபாடுங்கிறது வந்து ஒரு அவங்களுடைய ஆத்மார்த்தமாக ஒன்று இருக்குது இப்போ இந்த ஆத்மார்த்த விஷயங்கள் இருக்குல்ல ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு சொர்க்கம் கிடையாது அவன் வந்து பசியில் இருக்கிறான் பட்டினியில் இருக்கிறான் ஒரு சாமியை கும்பிட்ற போது அது தனக்கு கொடுக்குறதா நினைக்கிறான் இப்படி இருக்குது இதே விஷயத்தை ஒரு கடவுள் என்கின்ற ஒருத்தர் ஆதிக்கத்துக்கு பயன்படலாமா அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ கடவுள் என்பது வந்து ஒரு ஜாதி ஆதிக்கத்துக்கு அல்லது ஒரு பொருளாதார ஆதிக்கத்துக்கு முக்கியமான குறியீடாக வருது இயேசுநாதர் ஃபஸ்ட்டு தோன்றிய போது இப்போ லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இயேசுநாதர் இஸ் அ ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க லிபரேஷன் தியாலஜின்னு ஒரு கொள்கை இருக்குது லத்தின் அமெரிக்க நாடுகளில் இயல் விடுதலை அதில் என்னன்னாக்க இயேசுவை வந்து தெய்வமாக்காத கடவுளாப்பார் முதலில் மனிதனுக்கு தேவையான ரொட்டியையும் அப்பத்தையும் கொடு என்று சொன்னவன் அவன் மனிதர்களுடைய சமத்துவத்தை பற்றி பேசியவன் அவன் பிறருடைய பசியை உணர்ந்தவன் அவன் அதனால தான் கம்யூனிஸ்டுகளுடைய பேஸ் அது அப்படின்னு சொல்கிறாங்க அதே இயேசுநாதர் ரோமாபுரியில் அல்லது வந்து ஆதிக்க சக்திகளால் பயன்படுத்தப்படுகிற போது இயேசுநாதருடைய பெயர்லேயே உலகப் போர்கள் தூங்கப்பட்டது அப்போ ஒரு கடவுள் என்பவர் எப்படி ஆதிக்கத்துக்கு பயன்படுறாரு ஆதிக்கத்துக்கு பயன்படல புள்ளங்கிற கேள்வி வருவார் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ரெண்டு நிறைய இப்போ குழப்புறாங்க இந்த வேல் யாத்திரை இதெல்லாம் என்ன வேல் யாத்திரை முருகனை பற்றி என்ன அவங்களுக்கு தெரியும் நான் கேட்குறேன் பல்கேரியாவினுடைய அறிஞர் கபில் சொலபில்லாங்கிறவர் வந்து ஸ்ரீ கந்த முருக ஸ்டடி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார் முருகன் கந்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முருகன்கிறது ஒரு தமிழ் கடவுள் இந்த முருகன் எங்கே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் குஞ்சு நிலத்துக்கு தலைவனாக இருக்கா இருக்குது இருக்கிறாருங்கிறது மட்டுமல்ல திணை வாழ்க்கை திணை வாழ்க்கையில் ஐந்து திணைகள் ஐந்து திணைக்கும் வந்து ஐந்து கடவுள் ஆனால் இந்த ஐந்து திணைக்கும் வந்து எல்லாம் வல்ல இறைவன் கிடையாது அஞ்சுக்கும் ஒரு பெரிய கடவுள் இருக்காங்கிறது இதெல்லாம் வந்து சமஸ்கிருதம் வந்ததற்கு பிறகு ஆரியர்கள் வந்ததற்கு பிற்பாடு ஒற்றை பார்வையில் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு தான் இந்த ஒற்றை கடவுளுங்கிறது வருது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாயோர் சேயோன் சேயோன்கிறது வந்து முருகன் மாயோன்கிறது வந்து கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிறது பிறகு ஆக்குனாங்க முருகன்கிறது வந்து சேயோன்லேருந்து முருகன் கந்தன் ஸ்கந்தன் அப்படின்னு ஒரு இட் இஸ் அ சான்ஸ்கிரைடைசேஷன் ஆஃப் த காடு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட நம்முடைய கடவுள் உங்களை பிடிச்சி வட இந்தியாக்காரன் வந்து ஒரு பேரை வைக்கிறது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேரை மாற்றினான் நீங்கள் நம்முடைய திருவையார் போயிருக்கீங்களா போயிருக்கீங்க திருவையாரில் வந்து அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிற ஒரு பேரை அந்த பேரே இப்போ இல்லாமல் போயிடுச்சு அந்த சாமியினுடைய பேரை அறவளர்த்த நாயகி இப்போ வந்து அதுக்கு வந்து சான்ஸ்கிரிட் நேம் வச்சுட்டாங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க சமஸ்கிருத வேதங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இது எல்லாமே வந்து என்னன்னாக்க ஒரு பண்பாட்டை சிதைக்கக்கூடிய போக்குகள் அப்போ பாரதிய ஜனதா கட்சி பலது கையில் எடுக்கிறது வேல் எடுக்கிறது வில்லு எடுக்கிறது இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு வம்படி வழக்காக எடுத்து எடுக்கிறாங்க எடுத்து வந்து நாங்களும் கொஞ்சம் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க நான் அன்றைக்கி கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது முருகனையே கேட்குறேன் இந்து தர்மம் என்கின்ற ஒன்றில் இருக்கக்கூடிய தீண்டாமை அல்லது வந்து மனு தர்மம் மனு தர்மங்கிறது வந்து இந்த ஜாதியை அடிப்படையாக கொண்ட ஒன்று இந்த ஜாதியை அடிப்படையாக கொண்ட ஒன்றை வந்து மனு தர்மம் வந்து தான் சட்டமாக்கி இந்த நாலு வர்ணங்கள் இருந்தது நாலு வர்ணம் நாலாயிரம் ஜாதியாக எப்படி வந்தது அதை ஆக்குனது எதுனாக்கா இந்து மனு தர்மம் தான் ஒரு பிராமணன் ஒரு பிராமண பெண்ணை ஒரு தலித்து வந்து கல்யாணம் பண்ணான்னாக்கா அது கல்யாணமும் அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது அப்படின்னு உடல் உறவோ வருது அப்படின்னாக்க அவங்கள வந்து பார்க்கக்கூடாதவர்கள் தீண்டக்கூடாதவர்கள் அப்படின்னு தள்ளி ஒதுக்கி வச்சாங்க இந்த நாலு வர்ணங்களும் ஒன்றோட ஒன்று கலந்து கலந்து வர்ற போது என்னன்னாக்கா அது பிராமணனுக்கு ஒரு நீதி தலித்துக்கு இன்னொரு நீதி என்ற அடிப்படையில் இந்த நானூறு ஜாதிகளும் பிரிக்கப்பட்டிருக்கு இப்படி தான் வந்தது நாலாயிரம் ஜாதிகளும் பிரிக்கப்பட்ட விதம் அதுதான் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் முருகனுக்கு வேலுகள்லாம் ஒன்றும் தூக்க வேணாம் இப்படி உருவாக்கி வைத்திருக்கிற மனு தர்ம கோட்பாடு இனிமேல் வேண்டியது இல்லைன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா முருகன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் வேலை தூக்கிட்டு போகிறேங்கிறார் திருமாவளவன் இன்னொரு தலித் லீடர் அவர் மனு தர்மம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றாரு எது உண்மை எது போய் வேலை தூக்குறது உண்மையா அல்லது மனு தர்மம் அப்படிங்கிறத வந்து வேணாம் அது மனிதனை சமமாக பார்க்கக்கூடிய இன்னொரு ஃபிலாசஃபி தான் எங்களுக்கு வேணும் மனு தர்மம் வேணாங்கிறது நியாயமாக அதனால் எது சரியான பண்பாட்டு போராட்டம் என்றால் கம்யூனிஸ்டுகள் நடத்துவது பெரியார் நடத்தியது அம்பேத்கர் நடத்தியது இப்போ திருமாவளவர் நடத்துறது இதுதான் மிகச்சரியான பண்பாட்டு போராட்டம் இந்த பண்பாட்டு குழப்பம்னு வேற ஒன்றுமே கிடையாது அந்த முருகன் எங்களது தான் அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதும் தவறுன்றீங்களா யாரு இப்போ தமிழ் தேசிய அமைப்புகள் பேசுகிறவங்க அதான் சொல்கிறாங்க அந்த முருகன் நம்முடைய முருகனுங்கிட்டாங்க அது அது தப்பு இல்லை அதை நான் வரவேற்கிறேன் மூவாயிரம் ஆண்டு காலமாக சமஸ்கிருதத்தை எதிர்த்து இந்தியாவில் இருந்த ஒரே மொழி தமிழ்மொழி தான் அதனால் முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல நூற்றம்பது சதவீதம் கம்யூனிஸ்டுகள் சப்போர்ட் பண்ணுறோம் தமிழ் மக்களுடைய வழிபாட்டு தெய்வம் தான் முருகன் திருமாவளவனும் அதை தான் சொல்கிறாரு மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் அதை மறுக்க போகிறது கிடையாது தந்தை பெரியாரும் மறுக்க மாட்டார் கடவுள் இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் எங்களுடைய மக்கள் கடவுள் இருக்கோ இல்லையோ அவனுடைய மனதுக்கு வந்து வழிபாட்டு இருக்கு இருக்குது அப்படின்னு இதில் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா லிட்டில் ட்ரெடிஷன் கிரேட் ட்ரெடிஷன் ரெண்டாக பிரிப்பாங்க வழிபாட்டு முறையில் அது ரொம்ப பயங்கரமான மோசடி அது நீங்கள் தனியாக ஒரு முறைனாக்கா நான் அதை வந்து அதுக்கான விளக்கங்களை என்னால் தர முடியும் லிட்டில் சிறு தெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடுனா மக்கள் வழிபாடு ஆனால் சிறு தெய்வமே கிடையாது தான் மெஜாரிட்டி ஆனால் அவன் பிரிக்கும் போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டான்னா இந்த மாதிரி பிரிச்சிட்டான் இதில் வந்து சான்ஸ்கிரிட்டிசேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் வழிபாட்டு முறைகள் இதை எல்லாத்தையும் சமஸ்கிருத ஆதிக்கத்தில் கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டு இருக்கு குன்றக்குடி அடிகளார் வள்ளலார் பார்த்தோம் வள்ளலார் இருக்கார் பாருங்க வள்ளலாரை வந்து வள்ளலாரும் சங்கராச்சாரியாரும் சந்திக்கிறாங்க சந்திக்கும்போது சங்கராச்சாரியார் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்துக்கும் தாய்மொழி எது என்றால் சமஸ்கிருதம் தான் சொல்கிறாரு வள்ளலார் ரொம்ப மென்மையானவர் அதனால் அவர் மறுக்கலை அவர் என்ன பண்ணிட்டார் தாய்மொழின்னு சொல்கிறீங்களா அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி என்னுடைய தமிழ் மொழி தான் சொல்கிறாரு இது ஒரு போராட்டம் அதே போல் நீங்கள் சங்க இலக்கியங்கள் அதற்கு இப்போ எட்டாவது ஒன்பதாவது நூற்றாண்டுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த தமிழ் உணர்வு தமிழ் மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிறது நெடிய ஒரு அதில் வந்து தமிழ் கடவுள் வந்து மாக்க ஆக்கப்பட்டதை எதிர்த்து ச சம ஆக்கப்பட்டதை எதிர்த்து மிக கடுமையான ஒரு போராட்டங்கள்லாம் இங்கே நடந்துருக்கு அது ஒரு பெரிய வரலாறு ஆயிரம் ஆயிரம் பக்கங்களை கொண்ட இலக்கியமும் வரலாறும் அதுக்குள்ளே இருக்குது அது எல்லாத்தையும் காலடியில் போட்டு மிதிச்சிட்டு கையில் ஒரு வேலை எடுத்துகிட்டு போனோம்னாக்கா எல்லாத்தையும் தீத்தரலான்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்குது ஒரு ஐயர் கையில் கொண்டு போனால் அது வேறு மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தலித்த தலைவராக்கி அவர் கையில் கொண்டு போய் கொடுத்து அதன் மூலம் வந்து கடந்த காலத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளை மறைக்கலான்னு பார்க்குறாங்க நாலு வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்ட எந்த கட்சியாக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வர்ண தர்மம் தான் இந்தியாவின் கொள்கை என்று சொன்னால் அவர்கள் இந்தியாவினுடைய விரோதிகள் இந்திய தேசத்தினுடைய விரோதிகள் அப்படிப்பட்ட விரோத காரியத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது நிச்சயமா மகேந்திரன் ரொம்ப ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையாடல் பல விதமான விமர்சனமான கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ஆழமான தெளிவான பொருட்களோடு எங்களுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க எங்களோட உடைய உங்களுடைய வருகையையும் கருத்துரையும் மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை நினைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்